ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறையில் எப்படி மிளகாய் தூள் அரைப்பதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மிளகாய் தூள் வச்சு நீங்கள் எல்லா விதமான குழம்புமே வைக்கலாம், எல்லா பொரியல் வறுவல் எல்லாமே செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1/2 கிலோ குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ தனியா எடுத்திருக்கேன். இப்போ 1/2 கிலோ மிளகாய் தனியாவுக்கு எவ்வளோ பொருட்கள் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். 50 கிராம் மிளகு, 50 கிராம் சீரகம், 50 கிராம் தோரம்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு, 25 கிராம் வெந்தயம், 25 கிராம் கடுகு. நம்ம வெந்தயமும் கடுகு மட்டும் கம்மியாக தான் போடணும். அரிசி 50 கிராம், நிறைய பேர் பச்சரிசி போடுவாங்க, நான் புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன். சுக்கு 25 கிராம், இதுவும் கம்மியாக தான் போடணும். பெருங்காயம் நான் வரும் சின்ன சைஸ் 10 கிராம் எடுத்திருக்கேன். விரலி மஞ்சள் கிடச்சா நீங்கள் போட்டுக்கோங்க, எனக்கு வந்து விரலி மஞ்சள் கிடைக்கல, அதனால் மஞ்சள் தூள் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். விரலி மஞ்சள் கிடச்சா நீங்கள் 50 கிராம் எடுத்துக்கோங்க. நான் கருவேப்பிலை ஒரு 10 கொத்து உருவி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்துடலாம். மிளகாய் தனியாவை தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம வறுக்கணும். ஃபஸ்ட்டு நான் தோரம் பருப்பை போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா எல்லாம் தீஞ்சிரும், ஆனால் சரியாக வறுப்படாது, அப்புறம் கசப்பாயிரும். நம்ம தோரம் பருப்பு கூடயே கடலப்பருப்பும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வருங்க. இது எல்லாத்தையும் வறுத்து எடுக்கிறதுக்கு எனக்கு 40 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாவே போதும், ரொம்ப வந்து கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்தது மிளகு போட்டுக்கிறேன். 1 மினிட் நல்லா மிளகு வறுத்துட்டு அடுத்து அது கூடியே நான் சீரகமும் போட்டுக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா பொரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம 2 மினிட்ஸில் எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, இதையும் எடுத்துடலாம். அடுத்தது நான் வெந்தயம் போட்டுக்கிறேன். இது கூடவே கடுகும் போட்டுக்கிறேன். இது ரெண்டுமே கொஞ்ச நேரம் வருந்தால் போதும், கை பொறுக்கிற சூடு வந்த அளவுக்கு வருந்தால் போதும். இது ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா கசப்பாயிரும். இது ரெண்டுமே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் வறுத்தால் போதும். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோன்னு எடுத்துருங்க. இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்தது நான் அரிசியை போட்டுக்கிறேன். அரிசியை நல்லா வறுத்துக்கோங்க. அரிசி வந்து நல்லா கலராக பொரிய அரிசி மாதிரி கலரில் வரணும்னு அவசியம் கிடையாது. இது நல்லா பொரிஞ்சு ஒரு ஒயிட் கலரில் பொரிஞ்சு வரும். எல்லா அரிசியும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதான். அந்த பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக பொரிஞ்சு வரும். அந்த மாதிரி வந்தாவே போதும், நம்ம எடுத்துடலாம். அடுத்தது நான் சுக்கு போட்டுக்கிறேன். இது கூடவே பெருங்காயத்தையும் போட்டுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், பெருங்காயம் நல்லா வறுந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துடலாம். அடுத்தது நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா வறுத்து விட்டுட்டே இருங்க. பாருங்க, இப்போ நல்லா வறுந்துருச்சு. இது நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா மொறுமொறுன்னு சவுண்ட் வரணும், அதுதான் இதோட பதம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா இது எடுத்துடலாம்.
பாருங்கள், நல்லா வறுந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க, சூடாக இருக்கும். இப்போ இது 10 நிமிஷம் ஆறிடுச்சு. இப்போ இது மிளகா தனியாக கூட சேர்த்து அரைச்சிட்டு நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். நாங்கள் மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்க, இது மிஷினில் கொடுத்து அரைச்சாச்சு. மிஷின்லேயே நம்மளுக்கு வந்து ஆற வச்சு கொடுப்பாங்க, அது வந்து ஒரு 5 நிமிஷம் தான் ஆற வைப்பாங்க. அதனால் அது மட்டும் போதாது. நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. நியூஸ் பேப்பர் போட்டு ஃபேன் போடாதீங்க, ஃபேன் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் நம்ம கொட்டி இதை ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்து இதை அந்த பேப்பருக்குள்ளே பரப்பி ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு ஆற வைங்க. இது அப்படியே ஒரு 1/2 hour விட்டுருங்க. 1/2 hour அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் தான் சேவ் பண்ண போகிறேன். நான் எப்பவுமே இதில் தான் போட்டு வைப்பேன், அதனால் நான் இதிலேயே போட்டுக்கிறேன். இப்போ நான் இதில் எடுத்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணனா நம்மளுக்கு 2 மாதம் ஆனாலும் கெடாது. நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம அரைச்சிட்டு வந்து அப்படியே சூடோடு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுனா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஆற வைக்கணும், அதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நான் இதில் எடுத்து போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நான் வந்து 1/2 கிலோ மிளகா, 1/2 கிலோ தனியா அரைச்சிருக்கேன். கூட போட்டிருக்கோம் இல்லைங்களா பொருட்கள், அதெல்லாம் சேர்த்து எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்கு. அவ்வளோதான், இதை அப்படியே நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.